அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க கணக்கு பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக பதினோரு மணி நேரம் விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு முப்பது மணிக்கு தொடங்கியது சென்னையில் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட நாலு முப்பது மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை காண்க இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் எண்களும் தொடர்வரிசைகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் கணக்கு எண் பத்தாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல கொடுத்துருக்கிற கேள்வியிலேருந்து பயண நேரத்தை கண்டுபிடிப்போம் மொத்தமாக சென்னையிலேருந்து விமானம் ஸ்டார்ட் ஆகி லண்டனில் போய் இறங்குறதுக்கு பதினொரு மணி நேரம் ஆகுது ஸோ பயண நேரமானது பதினொரு மணி ஸோ பதினொன்று அடுத்தது புறப்படும் நேரத்தை நாம் கண்டுபிடிப்போம் சென்னையிலிருந்து விமானம் ஞாயிற்று கிழமை இருபத்தி மூணு முப்பது மணிக்கு தொடங்குது ஸோ புறப்படுற நேரம் ஞாயிற்று கிழமை இருபத்தி மூணு முப்பது இது லண்டனில் போய் இறங்கும்போது இந்த இருபத்தி மூணு முப்பத இந்த பதினொன்னு கூட்டுனா வரக்கூடிய ஆன்சர்ல போய் இறங்கும் ஆனால் பிரச்சனை என்னென்னா இங்க இருக்கிற நேரமும் அங்க இருக்கிற நேரமும் வேற. அதாவது இந்த இருபத்தி மூணு முப்பதுக்கு கிளம்புதல்ல அப்போ லண்டனில் இருபத்தி மூணு முப்பது கிடையாது இதை விட நாலு முப்பது மணி நேரம் குறைவாக இருக்கும் ஸோ நேர வித்தியாசம் அப்படிங்கிறது நாலு முப்பது இப்போ இப்போது போது லண்டன்ல எவ்வளவு நேரம் இருக்குமோ அதை தான் நாம் கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால அது எக்ஸ் இப்போ நாம ஒரு ஃபார்முலா போடுவோம் பயண நேரம் எவ்வளவு பதினொன்று சரி அது டி ஒன் புறப்படும் நேரம் எவ்வளவு அது டி டூ ஸோ ப்ளஸ் டி டூ நேர வித்தியாசம் எவ்வளவு நாலு முப்பது நாலு முப்பதுங்கிறது நாம் இந்த பதினொன்னையும் இருபத்தி மூணு முப்பதையும் கூட்டி வர ஆன்சர்லேருந்து கழிக்க வேண்டிய நம்பர் அதனால் இங்கே மைனஸ் டி த்ரீ இது எல்லாத்தையும் கூட்டி வர கூட்டி கழித்து வரக்கூடிய எண்ணிலேருந்து நாம் இருபத்தி நாளால் வகுத்து வரக்கூடிய இந்த டி ஃபோர் தான் நம்மளுடைய ஆன்சர் இங்கே ஏன் நம்ம இருபத்தி நாலால் வகுக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறனால இருபத்தி நாலாலை வகுக்கிறோம் சரி டி ஒனுக்கு பதிலாக பதினொன்று டி டூவுக்கு பதிலாக இருபத்தி மூணு முப்பது டி த்ரீக்கு பதிலாக நாலு முப்பது டி ஃபோருக்கு பதிலாக எக்ஸ் பதினொன்னையும் இருபத்தி மூணு முப்பதையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது முப்பத்தி நாலு முப்பது இந்த முப்பத்தி நாலு முப்பதுலேருந்து இந்த நாலு முப்பதை கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் முப்பது இந்த முப்பதை இருபத்தி நாலாவ வகுத்தா ஓர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேலன்ஸ் நமக்கு கிடைக்கிறது ஆறு இந்த ஆறு தான் எக்ஸ் ஸோ இது பன்னெண்டுங்கிற நம்பரை விட குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக காலையில் போய் சேருவாங்க காலையில் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு ஸோ விமானம் லண்டனில் தரையிறங்கக்கூடிய நேரம் ஆறு ஏஎம் இது எந்த கிழமையா இருக்கும் அப்படின்னா இங்க முப்பது மணி நேரம் தானே இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஸோ முப்பது மணி நேரம்ங்கிறது அடுத்த நாள் சோ இங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த நாளான திங்கக்கிழமையில பெய் தரையிறங்கும் ஒருவேளை எக்ஸ்ட்ராவாக எந்த நாளில்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த திங்கட்கிழமை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இதிலேருந்தே சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி